ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு யார் பெரியவன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக வளர்ந்துட்டு இருந்தாங்க. சோ அந்த காலகட்டத்துல சோவியத் ரஷ்யா அப்படின்ற ஒரு நாடு வந்து செர்னோபில் அப்படின்ற ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அங்க வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்க வந்து திட்டமிடுறாங்க. சோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல மொத்தம் வந்து 12 அணு உலைகள் செட் பண்ண திட்டமிடுறாங்க. ஒவ்வொரு அணு உலையும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கிறதா வந்து அவங்க செட் பண்றாங்க. சோ அந்த அணு உலையில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்காக வந்துட்டு அதுக்கு பக்கத்துல வந்து பிரிபியாட் அப்படின்ற ஒரு நகரத்தை கட்டமைக்கிறாங்க. முதலாவது அணு உலையர் அந்த செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரியாக்டர் முதலாவது அணு உலை வந்துட்டு 1977ல வந்து ஆபரேஷன் கொண்டு வருவாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1978ல வந்து ரியாக்டர் 2 வந்து ஆபரேஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1983ல வந்துட்டு ரியாக்டர் 4 வந்து ஆபரேஷன் கொண்டு வராங்க. அந்த ரியாக்டர் 4 ஆபரேஷன் கொண்டு வரும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ரியாக்டர் 1ல ஏதோ சின்ன தப்பு நடக்குது. அந்த தப்புனால வந்து கதிர்வீச்சுகள் வந்து வெளியே போற ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ல வந்து வெளில லீக் ஆகுது. ஆனா இதை அங்க இருக்க செர்னோபில் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா மூடி மறைச்சிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரியும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல தப்பு நடந்தா கூட அந்த ரேடியோ ஆக்டிவ் அந்த கதிர்வீச்சு வந்து பல கிலோமீட்டருக்கு பரவி பல உயிர்களுக்கு ஆபத்து உண்டாக்கும் அப்படின்னு தெரியும். சோ இவங்க வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட ஷார்ட் டியூரேஷன் வந்து ஒவ்வொரு அணு உலைகளையும் வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பிரேக் எடுத்துக்குவாங்க. சோ இந்த 1983ல தொடர்ந்த இந்த ரியாக்டர் 4 வந்து அவங்க வந்து 1986ல வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கு கொண்டு போறாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ரியாக்டர் 6 and 5 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2010க்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா 10 ரியாக்டர்ஸ் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. சோ ரியாக்டர் 4ல வந்து இந்த மெயின்டெனன்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சோ இந்த மெயின்டெனன்ஸ்ல வந்துட்டு அங்க இருக்க சயின்டிஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் பாக்குறாங்க. என்ன ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பண்றோம் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க. யூஸ்வலா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாலும் சொல்லிட்டு பாப்போம். சோ ரெண்டு நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நியூக்ளியஸையும் அவங்க ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு நியூக்ளியஸ் ஃபியூஸ் பண்ணும் போது வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஒரு மிகப்பெரிய ஹீட் வந்து அவங்களுக்கு வெளில வரும். அந்த ஹீட் ஒரு கூலிங் சிஸ்டம் போட்டு அந்த கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து கரண்ட் எடுப்பாங்க. சோ இப்போ இந்த ரியாக்டர் 4லயும் அதே மாதிரி வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நியூக்ளியஸ் ஃபியூஸ் பண்றாங்க. அது மூலயமா ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியேறுது. அதுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து கூலிங் சிஸ்டம்ல கண்ட்ரோல் ராட்ஸ் வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. சோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்க கூலிங் ராட்ஸ்ல வந்து ஒரு ராட் ஃபெயில் ஆகுறதுனால வந்துட்டு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீட் கண்ட்ரோல் ஆகாம அந்த கூலிங் சிஸ்டம்ல இருக்க வாட்டர் எல்லாம் வந்து உடனே வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ தண்ணி எல்லாம் வேப்பரைஸ் ஆயிட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு இருக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி ட்ரை ஆனதுல வந்து ஹீட் வந்து ஒரு கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்குள்ள ஸ்டே ஆனதுலாம் வந்துட்டு அது ஒரு கட்டத்துல பயங்கரமா வெடிச்சு செதறது. சோ செதறி அது வந்து டீ பிடிக்க ஆரம்பிக்குது. April 26th பிடிச்ச டீ வந்து அடுத்த மாதம் May 4th 1986ல அடைச்சாங்க. சோ கிட்டத்தட்ட 9 நாட்கள் இந்த டீ வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த விபத்து நடந்த போது வந்துட்டு அந்த ஏரியால வந்துட்டு அந்த பவர் பிளான்ட்ல இருந்து ரேடியேஷன் ஏகப்பட்ட ரேடியேஷன் லீக் ஆயிடுச்சு. அதுல ஒரு டைப் ஆஃப் ரேடியேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஐசோடோப் C-137 அப்படின்ற இந்த காம்பவுண்ட் லைஃப் டைம் வந்து ஆஃப் த இயர் ஆஃப் 30 இயர்ஸ். சோ இந்த ரேடியேஷன் வந்து 30 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2016 படி பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து இன்னமும் அந்த ரேடியேஷன் இருக்கு. பாதி அளவு தான் வந்து இந்த ஐசோடோப் C-137 அந்த ரேடியேஷன் வந்து அந்த இடத்துல ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து இந்த டிசாஸ்டர் அப்போ நிறைய அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்து வெளில வந்து லீக் ஆயிருக்கு. இதனால வந்துட்டு அங்க வந்து கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க செடிகள் உயிரினங்கள் எல்லாமே வந்து ரேடியேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்து நடந்த பிறகும் வந்து செர்னோபில் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல மீதி இருக்க ரியாக்டர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அந்த 3 ரியாக்டர்ல வந்துட்டு இன்னமும் பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்க கவர்மெண்ட். சோ அதுக்கப்புறம் இந்த விபத்து நடந்த ரியாக்டர் 4 நம்ம திருப்பியும் வந்து பவர் ஜென்ரேட் பண்றதுக்காக அங்க வந்து ஆயுத பணிகள் எல்லாம் வந்து அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு அதாவது 1986ல விபத்து நடக்க 1989ல வந்துட்டு அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த விபத்துல இறந்தாங்கல்ல. சோ அவங்களோட நினைவா வந்துட்டு இனிமேல் அந்த ரியாக்டர் வந்து பண்ணாலும் விபத்து ஏதாச்சும் ஏற்படுத்தா இன்னும் பல உயிர்களை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து அந்த 4th ரியாக்டர் வந்து நாங்க கம்ப்ளீட்டா கைவிடுறோம். இனிமேல் அங்க வந்து அங்க ரீஇனோவேட்டோ பண்ண மாட்டோம். பவர் ஜென்ரேஷன் பண்ண பிளான் இல்ல அங்க. சோ இப்போ மீதி இருக்க ரியாக்டர் 1, 2, 3 தான் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
சோ சொல்லிட்டு அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் 1991ல பாத்தீங்கன்னா வந்து ரியாக்டர் 2லயும் ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அது மூலமா ஒரு ரேடியேஷன் வெளில ஸ்ப்ரெட் ஆகுது. சோ இது பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல 1991 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து யுக்ரைன் தனியா ஒரு நாடா பிரிஞ்சாங்க. சோ இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யுக்ரைனுக்குன்னு வந்து ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே இருக்கு. யுக்ரைன்ல இருக்க அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ரியாக்டர் டூவையும் நாங்க ஷட் டவுன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க லோக்கல் கவர்மெண்டே வந்து நாங்க ரியாக்டர் டூ க்ளோஸ் பண்றோம் சொல்லிட்டு ரியாக்டர் டூ 1991 அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து ரியாக்டர் ஒன் அண்ட் ரியாக்டர் த்ரீ மட்டும் வந்து இப்ப ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. ரியாக்டர் ஒன்ல வந்து 1996ல வந்து ஏதோ அங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ரியாக்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலா வந்து அந்த ரியாக்டர் த்ரீயும் 2000 வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல போயிட்டு உலகத்துல இருக்க ஏதாவது சயின்டிஸ்ட் போய் நாங்க ரிசர்ச் பண்றாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து இன்னமும் அது கடுமையான கதிர்வீச்சுகள் வந்து இன்னும் அங்க இருக்கு. அந்த ரேடியேஷன் குறைய இன்னும் பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ அதனால வந்து 2000ல வந்துட்டு செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அவங்க கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ க்ளோஸ் பண்ண பேருக்கு இப்ப இருக்க பிளான் 12 அணு உலைகள். அந்த 12 அணு உலைகள்ல வந்து அவங்க 4 தான் கட்டினாங்க. 4ல வந்துட்டு ஒன்னு வந்து விபத்துக்குள்ளாச்சு, மீதி 3 வந்து அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. அவங்க க்ளோஸ் பண்ண 3 அணு உலைகளையும் வந்துட்டு அவங்க வந்து இடிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. ஆனா 4வது அணு உலையை வந்து அவங்க இடிக்க திட்டமிடல. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரேடியேஷன் வந்து வெளில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ அந்த ரேடியேஷன் வந்து இருக்கவங்களுக்கு இன்னும் ஆபத்து உண்டாக்கும் சொல்லிட்டு அங்க இருக்க கவர்மெண்ட் தான் பிளான் போடுறாங்கன்னா வந்து ஒரு பெரிய மெட்டல் ஷீட் வச்சு அந்த 4th ரியாக்டர் மட்டும் கவர் பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து 2003ல வந்து சைன் பண்றாங்க. 2010ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 2010ல ஸ்டார்ட் பண்ணி 2016ல முடிக்கிறாங்க. இப்ப அந்த செர்னோபில் அப்படின்ற நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அந்த நகரம் இப்ப எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம்னா அது வந்து இப்ப ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்கு. அந்த செர்னோபில் அப்படின்ற நகரத்துக்கு நம்ம போனோம்னா அங்க இருக்க கவர்மெண்ட் கிட்ட நம்ம ப்ரீவியஸ் பெர்மிஷன் அப்படி நம்ம பெர்மிஷன் வாங்கியிருந்தாலும் நம்ம இந்த நாள் போறோம்னு சொல்லி இப்ப நம்ம இப்ப நாளைக்கு நம்ம போறோம்னா நாளைக்கு போயிட்டு அங்க கவர்மெண்ட்ஸ் வந்து அங்க எவ்வளவு ரேடியேஷன் இருக்குன்னு பாப்பாங்க. ரேடியேஷன் கம்மியா இருந்தா மட்டும் நம்ம அங்க அலோவ் பண்ணுவாங்க, அப்படிலாம் அந்த ஏரியா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு உயிரினம் கூட வாழ முடியாத நிலை இருக்கு. யாரோ ஒரு மனுஷன் ஒரு சின்ன இடத்துல செஞ்சு தப்புனால இந்த நாள் வரைக்கும் அந்த இடம் வந்து ஒரு அபாண்டட் பிளேஸாவே மாறி இருக்கு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம். Until then, bye. Tales in Tamil channel நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.